வணக்க நண்பர்களே கல்வி ஆயுதம் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஓகேவா இந்த பாடத்தை நம்ம வரிசையாக படிக்க போகிறோம் இதிலிருந்து இந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் எந்த எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா எக்ஸாம்லேயும் இந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து கட்டாயமாக கொஷின்ஸ் இருக்கும் அதிகமாகவும் கொஷின்ஸ் இருக்காங்க ஓகேவா ஒரு மேஜர் பார்ட்டாக வந்து கான்ஸ்டியூஷன் இருக்கும் இருக்கிறதுல ஈஸியான சப்ஜெக்டும் இந்த கான்ஸ்டியூஷன் தான் டேரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் டேரெக்டாக ஆர்டிக்கல் என்ன டேரக்டாக அமௌன்மெண்ட் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஆர்டர் வைஸாக புக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் வைஸில் இருக்கவே இருக்காது அங்கங்கே மிஸ் ஆகி மிஸ் ஆகியிருக்கும் ஓகேவா மிங்கிள் ஆகியிருக்கும் சிக்ஸ்த்தில் கொஞ்சம் கண்டினியூஷன் இருக்கும் அது அப்படியே டென்த்துக்கு போவோம் டுவெல்த்தில் அதோடய கண்டினியூஷன் வரும் அப்படி மாறி மாறி இருக்கும் நம்மளுக்கு ஆர்டிகல் ஒன் டூ த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஆர்ட்டிகல் வரையும் படித்தா நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எத் எத்தனை ஒன் டூ த்ரீ நைன்டி ஃபைவ் ஆர்ட்டிகல் இருக்குல்ல இந்த ஆர்டரில் நம்ம படிச்சுக்கணும் ஓகேவா பாட்டு பாட்டு தனியாக ஷெடியூல் தனியாக அப்படி அந்த ஆர்டர் வைஸாக படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரியும் புக்கில் பார்த்திங்கனா கதை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்களே தவிர ஆர்டிகல்ஸ் எதுவும் சொல்லியே இருக்க மாட்டாங்க டென்த்து புக்கில் பார்த்தாலும் சரி டுவெல்த்து புக்கில் பார்த்தாலும் சரி ஓகேவா ஆர்டர் வைஸ் இருக்காது ஆர்டிக்கல் வைஸும் இருக்காது நம்ம என்ன பண்ணணும் அந்த பார்ட்டு பார்ட்டாக பிரிக்கணும் ஒன் டூ ஃபோர் ஒன்று ஃபைவ் டூ லெவன் ஒன்று அது மாதிரி தனித்தனியாக பிரித்து பார்ட் வைஸாக நம்ம கிளாஸ் போடலாம் எது எக்ஸாம் பாயிண்ட்டால் இம்பார்ட்டனோ அதை தான் நம்ம கிளாஸில் நடத்த போகிறோம் உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவேன் இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அதுலேருந்து கொஷின்ஸும் காமிப்பேன் நான் அதனால் நீங்கள் வந்து நம்ம க்ளாஸை வந்து தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம முடிக்கலாம் ஃபஸ்ட்டு பாலிட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாலிட்டியை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம இந்தியன் இந்தியன் ஹிஸ்ட்ரி முடிப்போம் ஓகேவா மாடர்ன் இண்டியா முடிப்போம் மாடர்ன் இண்டியா முடிச்சுட்டு எக்கனாமி எக்கனாமி முடிச்சுட்டு ஜாக்ரஃபி அப்படின்ற வெயிட்டேஜ் பொறுத்து நம்ம கிளாஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இதில் உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து தான் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறதும் எடுக்காததும் ஓகேவா வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரியாம்பிள் ஓகேவா பிரியாம்பிள் முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்திய அரசியலமைப்பில் பிரியாம்பலை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு முகப்புறம் என்ன என்னன்னு தெரியும் நம்ம ஸ்கூல் புக்கை ஓப்பன் பண்ணுறோம் ஏதோ ஒரு புக்கை ஓப்பன் பண்ணுறோம் அந்த புக்குக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது அதோடைய முக்கிய சார அம்சம்லாம் சேர்த்து ஒரே வரியில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு லைனில் சொல்லிவிடுவாங்க என்ன தான் நம்ம புக்கில் சொல்ல வரோம் அப்படின்றத அதுதான் இந்த பிரியாம்புல் ஓகேவா அப்போது இந்திய அரசியலமைப்பில் உள்ளெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வெளிப்பக்க அட்டையில் சொல்கிறது தான் இந்த பிரியாம்புல் ஓகேவா இது ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆர் அதாவது தொடக்கம் ஓகேவா அதை பற்றி சொல்லி இன்ட்ரட் இன்ட்ரடெக்ஷன் பண்ணி வைக்கிறது ஓகேவா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது வீதி பீப்புள் ஆஃப் இண்டியா ஓகேவா வீதி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ரட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேர்டெலாம் இருக்குது இந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம மீனிங் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கனா ஜஸ்டிஸ் லிபர்டி ஈக்குவாலிட்டி ஓகேவா ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபெட்டர்னிட்டி ஓகேவா அண்ட் ஃபெட்டர்னிட்டி அப்படின்ற இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்குது இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் என்னென்ன மீனிங் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இயர் பை அடாப்ட் தி எனாக்ட் அண்ட் கிவ் அவர் செல்ஃப்ஸ் தி கான்ஸ்டியூஷன் ஓகேவா நமக்கு நாமே ஏற்றி வழங்கி கொண்ட இந்த அரசியல் அமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு பல முறை கேட்ட கொஷின் இது ஓகேவா என்றைக்கு நம்ம அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்ட நாள் ஓகேவா இதை நம்ம லாடேவாகவும் செலப்ரேட் பண்ணுவோம் இதையும் நோட் பண்ணிக்கோங்க லார்டே சட்ட தினம் லா லாடேவை ஏற்றிருக்கோம் என்றைக்கு நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்து இதை நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதுதான் வந்து மு முகப்புறையில் சொல்லியிருக்க வார்த்தைங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முகப்புறையை சம்மந்தமாக என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட்ஸில் நம்ம படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே முகப்புரை பார்த்தாச்சு நம்ம அங்கே பார்த்தோம் ஓகேவா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இருக்க அந்த பிரியாம்பலை பார்த்துட்டோம் அதில் என்ன சொல்லியிருக்காங்க வீதி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா இது இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு முறை கேட்டிருக்காங்க முகப்புரை வந்து எந்த லைனில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சொன்னோம் அது ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அந்த நம்ம பார்த்தோம்ல அதில் என்னென்ன இருந்துச்சு சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ரெட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் ஓகேவா இதெல்லாம் இரு ஓகேவா என்னென்ன இருக்குது சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப ரிபப்ளிக் ஓகேவா இறையாண்மை சமதர்மம் மத மதச்சார்பற்ற டெமோக்ராட்டிக்னால் மக்களாட்சி குடியரசுன்னா ரிபப்ளிக்னால் குடியரசு ஓகேவா அப்போது இந்த ஆர்டரும் கேட்டிருக்காங்க பல முறை வந்து இறைய அதாவது முகப்புறையில் இருக்க வார்த்தைகளை வரிசைப்படுத்துக அந்த ஆர்டர் படி வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ட்ரிபிள் எஸ் டிஆர் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் ட்ரிபிள் எஸ் டிஆர் ஓகேவா அப்போது இந்த ட்ரிபிள் எஸ்ஸியை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இந்த சாவரின் ஓகேவா சாவரின்றது சவரன் அப்படின்னு ஆபம் வச்சு சவரனா நகை ஓகேவா சவரன் நகை அப்படின்றது தான் முன்னாடி இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் முன்னாடி தெரிகிற மாதிரி தானே போட்டுப்போம் நகை என்ன பண்ணுவோம் முன்னாடி தெரிகிற மாதிரி போட்டுவோம் சவரனை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி முன்னாடி போட்டுப்போம் அப்போ முன்னாடி எது இருக்குது இறையாண்மை சவரன் முன்னாடி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா சமதர்மம் ஓகேவா சமதர்மம் சமமாக வந்து நகை எல்லாரும் அடுத்தது வந்து நகையை போட்டாலும் அது சமமாக போடணும் மேலே ஏற்ற இறக்கமாக போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது இந்த ஆர்டர் நம்மளுக்கு மாறணும் ஓகேவா ட்ரிபிள் எஸ் டிஆர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் இறையாண்மை அப்படின்னு என்னென்னா ஒரு அரசின் உயர்ந்த அதிகாரம் ஓகேவா நம்ம இந்தியா இருக்குது இந்தியாவில் நம்ம அரசு தான் உயர்ந்தது அப்படின்ற மாதிரி சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இறையாண்மை ஸோ சாவரின்னா சுப்ரீம் பவர் ஓகேவா நம்ம நாடு வந்து வேறு எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட்டது கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிக்கிறது தான் இந்த சாவரின் அப்படின்றது அதுக்கப்புறம் சோசியலிஸ்ட் சமதர்மம் சமதர்மம்னா பொருளாதார ஏற்றுத்தாழ்வு எல்லாருக்கும் ஒரு ஒரே மாதிரியான அந்த ஈக்குவாலிட்டி இருக்கணும்ல அதை சொல்கிறது தான் இந்த சோசியலிஸ்ட்டு இந்த சோசியலிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆவடி காங்கிரஸ் செஷன் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஆவடியில் ஒரு காங்கிரஸ் செஷன் நடக்கும் அந்த காங்கிரஸ் செஷனில் சமதர்ம சமுதாயம் அப்படின்ற சமதர்ம சமுதாயம் அப்படின்ற வார்த்தையை ஏற்றுப்பாங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் காங்கிரஸ் செஷன் ஓகேவா இது இயரை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்குங்க நோட் பண்ணாமல் விட்டுட்டேன் இயரை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன் அது கமெண்ட்டில் நீங்கள் போய் பாருங்கள் எந்த வருஷம் நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு அதில் சொல்கிறேன் ஓகேவா சமதர்மம் சமதர்மம் பார்த்தாச்சு அது எல்லாருக்கும் தெரியும் சாவர் என்னென்னா சுப்ரீம் பவர் உயர்ந்த அதிகாரம் நம்ம நாடு வந்து எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட்டது இல்லை அதுக்கப்புறம் மதச்சார்பற்ற அரசு ஓகேவா மதச்சார்பற்ற அரசு ஓகேவா நம்ம நாட்டில் வந்து ஏராளமான மதங்கள் இருக்குது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சீக்கியம் ஜைனம் புத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான மத சா மதங்கள் இருக்குது எல்லோரும் அவங்க விரும்புகிற மதத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா அரசு வந்து எந்த ஒரு தனிப்பட்ட மதத்தையும் சார்ந்ததல்ல ஓகேவா இந்திய அரசு வந்து எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மதத்தையும் சார்ந்ததல்ல அப்படிப்பட்ட இது சொல்கிறது தான் இந்த மதச்சார்பற்ற அப்படின்ற வார்த்தை செக்யூலர் ஓகேவா செக்யூலர் டெமோக்ராட்டிக் நம்ம ஓகேவா அப்போது இது புரிஞ்சிதுங்களா உங்களுக்கு மதச்சார்பற்ற அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் புரிஞ்சுதா நம்ம எந் நம்ம அரசு எந்த ஒரு தனிப்பட்ட மதத்தையும் சாராது இந்த மதத்தை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியும் வற்புறுத்தாது ஓகேவா அவங்கவுங்க விரும்புகிற மதத்தை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வார்த்தை அதுக்கப்புறம் டெமோக்ரெட்டிக் டெமோக்ரட்டிக் அப்படின்ற வார்த்தை என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து நம்மளும் அவங்க மூலமாக நம்ம ஆட்சி செய்கிறோம் ஓகேவா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஓகேவா நம்ம என்ன பண்ணுறோம் ஓ ஓட்டு போட்டு நம்மளுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க மூலமாக நம்மளுக்கு ஆட்சி நடக்குது அப்போது மக்களால் மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி தான் இந்த மக்கள் ஆட்சி அப்படின்ற வார்த்தை கரெக்டுங்களா இதை சொன்னது யார் ஆபிரகாம் லிங்கன் ஓகே இது புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா ரிபப்ளிக் ஓகேவா குடியரசு குடியரசுன்ற வார்த்தை என்னென்னா குடிமக்கள் ப்ளஸ் அரசு ஓகேவா குடிமக்களும் அரசும் சேர்ந்தது இதுதான் வந்து குடியரசு அப்போது அரசோட தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் கரெக்டுங்களா அரசாங்கத்தின் தலைவர் பிரதம மந்திரி அரசு இங்கே பாருங்கள் குடியரசு அரசின் தலைவர் யார் குடியரசுத் தலைவர் ஓகேவா அரசாங்கத்தின் தலைவர் பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் ஓகேவா கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு ஸ்டேட்டு ரெண்டு வார்த்தை இருக்குது ஓகேவா கவர்மெண்ட்டுக்குன்றது ப்ரைம் மினிஸ்டர் ஸ்டேட் அப்படின்றது பிரசிடென்ட் இதை ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்போது குடியரசு தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு நாட்டோட தலைவர் ஆகிறோம் அப்போது நம்ம நம்ம நாடு எது அப்போது ஒரு அரசாங்கம் வந்து இப்படி செயல்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எஸ் டிஆர் இந்த வார்த்தைக்கான மீனிங்கை நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ப்ரி அதில் பார்த்தோம்னா வேற வேறு என்னென்ன வார்த்தைகள் இருந்துச்சு நான் காமிக்கிறேருங்க இந்த ட்ரிபிள் எஸ் பார்த்துட்டுமா அதுக்கப்புறம் இருக்கிறது ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃபெட்டர்னிட்டி ஓகேவா ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃபெட்டர்னிட்டி ஓகேவா இதை நம்ம இப்போ இதுக்கான மீனிங்கெல்லாம் பார்க்கலாம் இந்த ஜஸ்டிஸு ஒரு மூணு ஜஸ்டிஸாக இருக்குது சமூக நீதி பொருளாதார நீதி அடுத்து அரசியல் நீதி என்னென்ன நீதி சமூகம் சோசியல் ஜஸ்டிஸ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் ஓகேவா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் சொல்கிறேன் கொஞ்சம் தப்பாக இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா சோசியல் ஜஸ்டிஸ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் ஓகேவா இந்த ஜஸ்டிஸை மூணு வகையான ஜஸ்டிஸை பற்றி சொல்லும் நீதியை பற்றி சொல்லும் இந்த அந்த பிரியாம்பலை சொல்லியிருக்க வார்த்தை இந்த மூணு வார்த்தையும் நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ரஷ்யால் ரெவல்யூஷன் ஓகேவா ரஷ்யன் ரெவல்யூஷன் ரஷ்ய புரட்சி எப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடக்கும் ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இதை நோட் பண்ணிக்கோங்க ஒன் செவன் ஒன் நைன் ஒன் செவன் ஓகேவா ஒன் நைன் ஒன் செவன் ரஷ்யன் ரெவல்யூஷன் சோவியத் ரஷ்யாவிலிருந்து இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா இதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்த வார்த்தை லிபர்ட்டி லிபர்ட்டி ஓகேவா லிபர்ட்டின்னா நம்ம ஒரு சுதந்திரம் நம்மளுக்கு என்னென்னலாம் சுதந்திரம் நம்ம தானாக சிந்திக்கிற சுதந்திரம் ஓகேவா நம்ம நம்பிக்கை ஓகேவா ஒன்று நம்புறது அதுக்கப்புறம் வழிபாடு நம்ம கருத்து சொல்கிறதுக்கான சுதந்திரம் வழிபடுற சுதந்திரம்னா நம்ம விரும்பும் கடவுளை வழிபடலாம் நம்ம நம்பிக்கை வந்து எனக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கையும் இருக்கலாம் நம்பிக்கை இல்லாமலேயும் இருக்கலாம் அப்படி பற்றி சொல்கிறது தான் ஃபெய்த்து பிலீவு தாட் அண்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஓகேவா தாட் அண்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதிலெலாம் நம்மளுக்கு வந்து சுதந்திரம் இருக்கணும் நம்மளுக்கு சிந்திக்கிறதுக்கான சுதந்திரம் நம்ம நம்பிக்கை கொள்வதுக்கான சுதந்திரம் விரும்பும் மதத்தை வழிபடுவதற்கான சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிபர்ட்டியை பற்றி சொல்லுது ஓகேவா தாட்டு ஃபெய்த்து பிலீவு ஒர்ஷிப் ஓகேவா ஒர்ஷிப்பு அடுத்து எக்ஸ்பிரஷன்ஸ் இதை பற்றியெல்லாம் சொல்கிறது தான் இந்த லிபர்ட்டி அப்படின்ற வார்த்தை அதுக்கப்புறமா ஈக்குவாலிட்டி ஓகேவா ஈக்வாலிட்டின்னால் என்ன எல்லாரையும் ஒரே மாதிரியாக நடத்துறது இந்த மதத்தை இந்த மதத்தை சார்ந்தவங்களை ஒரு மாதிரி நடத்துகிறது இல்லை ஏற்றுத்தாழ்வுகள் இல்லாமல் அரசாங்கம் வந்து மக்களை ஒரே மாதிரியாக நடத்துகிறது தான் இந்த ஈக்குவாலிட்டி அப்படின்ற வார்த்தை அதுக்கப்புறம் ஃபெடர்னிட்டி ஃபெடர்னிட்டின்னால் சகோதரத்துவம் ஓகேவா சகோதரத்துவம் நம்மளுக்கு எப்படி வரும் நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்க்குறோம் கிரிக்கெட் மேட்ச்சை பார்க்கும்போது என்ன ஒன்று தோணுது நம்ம நாடு ஜெயிக்கணும் நம்ம வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வு தோன்றுதா அந்த ஒரு உணர்வு தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம் சகோதரத்துவம் ஃபெட்டர்னிட்டி இந்திய குடிமகன் என்ற உணர்வு நம்மளால் இந்திய குடிமகன்கள் அப்படின்ற எந்த ஒரு வே வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு தான் இந்த சகோதரத்துவ உணர்வு ஓகேவா இதை நம்ம பேரிடர் காலங்களில் அதிகமாக உணரலாம் ஓகேவா ஒரு ஒரு வெள்ளமோ இல்லை பெரிய நிலநடுக்கமோ வரும்போது என்ன பண்ணுவோம் நிறைய உதவி பொருட்களெலாம் கொடுத்து எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து உண்டாக்கி தரும் இந்த ஃபெட்டர்னிட்டி அப்படின்ற சகோதரத்துவ உணர்வு ஓகேவா இதை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெஞ்சு Revolution அங்கேனா பார்த்தோம் Russian Revolution பார்த்தோம் இந்த மூணு வார்த்தை அதாவது Liberty, Equality, Fraternity இந்த மூணு வார்த்தையை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா French Revolution, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட்டு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க 1789, செவன் எயிட் நைன் ஒன் செவன் எயிட் நைன் எப்போ பார்த்தோம் ஒன் இது வந்து 1789 செவன் எயிட் இது இது வந்து ஃப்ரெஞ்சு இது வந்து ரஷ்யா ஓகேவா ரஷ்ய புரட்சியிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தை வந்தால் நம்ம ரஷ்யாவிலிருந்து எடுத்துக்கிட்டோம் இந்த எது எல்இஎஃப் லிபர்டி ஈக்குவாலிட்டி ஃபெட்டர்னிட்டி இந்த வார்த்தையை வந்து நம்ம ஃப்ரெஞ்சிலிருந்து எடுத்துக்கிட்டோம் ஓகேவா இது வந்து எக்ஸாம் பாயிண்ட்ஸு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா வேற என்ன பார்க்க போகிறோம் இப்போது அமைப்பு நிர்ணய சபை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வேற நாளாக இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பிரியாம்பிள் அப்படின்ற கான்செப்டை கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்த ஒரு கண்ட்ரி எதுன்னு பார்த்தா அமெரிக்கா ஓகேவா அமெரிக்க அரசியலமைப்பில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பிரியாம்பல் கான்செப்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அவங்கள்தான் கொண்டு வராங்க யார் யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் ஓகேவா இதை நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த முகப்புரை இந்த நம்ம இப்போ நான் பார்த்தோம்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தா ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஓகேவா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் குறிக்கோள் தீர்மானத்தை ஒன்று நிறைவேற்றுறாரு குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு ஒன்று நிறைவேற்றுறாரு அதை எப்போ ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் டிசம்பர் தேர்ட்டீனில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணுறாரு ஓகேவா வெளியிடுறாரு அறிவிக்கிறார் எங்கே கான்ஸ்டியூஷன் கிட்ட தெரிவிக்கிறாரு அதை என்ன பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இது புதுப்புக்களை மாறி இருக்கும் கரெக்டான டேட்டு ஜனவரி இருபத்தி ரெண்டு தான் கரெக்டான டேட்டு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டில் அரசியல் நிர்ணய சபை அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்ட் பண்ணிப்பாங்க எப்போ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் நேரு வந்து வெளியிடுறாரு டிசம்பர் தேர்ட்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் இது வந்து டிசம்பர் மாதம் முடிஞ்ச அடுத்தது என்ன இது ஜனவரி தானே அடுத்த மா அடுத்த வருஷம் வந்துடுது அடுத்த மாதமும் வந்துது டிசம்பருக்கு அடுத்து ஜனவரி இது கட்டாயமாக கொஸ்டின் இருக்கும் இதையும் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா டிசம்பர் தேர்ட்டீன் அதுக்கப்புறம் ஜனவரி டுவெண்ட்டி டூ இதுதான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கிற நாள் அடாப்ட் பண்ணிக்குது ஓகேவா அடாப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நைன்டீன் ஃபார்ட்டி நைன் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேவா டுவெண்ட்டி சிக்ஸ்த்து நவம்பரில் அரசியலமைப்பையே நம்ம ஏற்றுக்கிறோம் ஃபுல்லாக ஓல் அரசியலமைப்பையும் நம்ம என்ன பண்ணுறோம் அடாப்ட் பண்ணிக்கிறோம் இது பல முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸு ஓகேவா எப்போ வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டோம் அரசியலாம் இப்போ ஏற்றுக்கிட்டோம் இதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் லா டேவாக சொல்லியிருக்கோம் சட்ட தினம் ஏற்றுக்கிட்டனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் சட்ட தினம் லா டேவாக செலப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா இதை நோட் பண்ணிக்கிங்க இந்த மூணு டேட்டாவை நம்மளுக்கு முக்கியம் நீ எப்போ நேரு வந்து குறிக்கோள் தீர்மானத்தை வெளியிடுறாரு அதை எப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஏற்றுக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஓல் அரசியல் அமைப்பையே முழு அரசியல் அமைப்பையே நம்ம எப்போ ஏற்றுக்கிறோம் அப்படி அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகேவா முழு அரசியல் அமைப்பை எப்போ ஏற்றுக்கிறோம் நவம்பர் ட்வெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஓகேவா வெறும் குறிக்கோள் தீர்மானத்தை மட்டும் அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கிறது அடாப்ட் பண்ணிக்கிறது என்றைக்கு நவம்பர் ஃபார்ட்டி செவன் ஜனவரி டொண்ட்டி டூ ஓகேவா இது ஒன்று ரெண்டு மூணு டேட்டு முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் அதே ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுனா வருது இந்த குடியரசு அதாவது நான் நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் கேட்டால் இந்த டேட்டு போட்டுங்க ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேவா ஆயிரத்தி நைன்டீன் ஃபிஃப்டி ஜான் டுவெண்ட்டி சிக்ஸில் நடைமுறைக்கு வருது ஏத்துக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் தப்பு பண்ணிவிட்டு வரக்கூடாது ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த பிரியம்பளை பற்றி நைன்டீன் செவன்டி சிக்ஸில் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஓகேவா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் மூலமாக ஒரு மூணு வார்த்தையை சேர்க்குறாங்க என்னென்ன வார்த்தைன்னா சோசியலிஸ்ட் செக்யூலர் இன்டெக்ரிட்டி ஓகேவா சோசியலிஸ்ட் செக்யூலர் இன்டகிரிட்டி பலமுறை முரட்டி கேட்ட கொஷின்னு ஓகேவா எப்போ வந்து இந்த மூணு வார்த்தைகளை சேர்த்தாங்க இல்லை எத்தனை வார்த்தைகளை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க எந்த அமன்மெண்ட்டுன்னு கேட்பாங்க ஓகேவா செ சோசியலிஸ்ட் செக்யூலர் அப்புறம் இன்டர்கிரட்டி இன்டர்கிரட்டின்ற வார்த்தையை நம்ம இப்போ தான் புதுசாக பார்க்குறோம் ஒருங்கிணைந்த ஓகேவா ஒருங்கிணைந்த அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க சோசியலிஸ்ட்னால் நம்மளுக்கு தெரியும் சமத்துவம் அப்புறம் மதச்சார்பின்மை அடுத்து ஒருங்கிணைந்த இந்த மூணு வார்த்தையை நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்க்குறாங்க இதையும் நோட் பண்ணிக்கோங்க ரிவிஷன் பண்ணுங்க ஒரு முறை இப்போ நம்ம நோ நோட்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு முறை வந்து ரிவிஷன் பண்ணுவீங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதையும் கேட்டிருக்காங்க எத்தனை முறை வந்து பிரியாமலை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு முறை தான் அதுவும் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் மூலமாக ஒரே ஒரு முறை தான் அமெண்ட்மெண்ட் மூலமாக இருக்காங்க ஓகேவா இதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முகப்புரை சம்மந்தமாக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்த்தா கேஸ் மூலமாக வந்து முகப்புரையை தீர்மானிச்சிருப்பாங்க என்னென்னா முகப்புரை வந்து ஒரு அரசியலமைப்போட ஒரு பகுதியாக இல்லை சும்மா வெத்துக்கு தான் ஒரு வெத்து பேப்பரா அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க டமி பீஸ் நம்ம சொல்லுவோம்ல இல்லை முகப்புரை வந்து ஒரு சும்மா ஒரு பேப்பரா அப்படின்ற மாதிரி கேசஸ்லாம் நிறைய எழுந்திருக்கும் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுந்த கேஸ் எதுன்னு பார்த்தா பெருபாரி அப்படின்ற ஒரு கேஸ் ஓகேவா பெருபாரி யூனியன் அப்படின்ற ஒரு கேஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நைன்டீன் சிக்ஸ்டியில் பெருபாரி கேஸ் வரும் அந்த பெருபாரி கேஸில் ப்ரி என்ன தீர்ப்பு வரும்னா பிரியாம்புலீஸ் ஏ நாட் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஓகேவா இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அது வந்து ஒரு அரசியமைப்பில் பகுதியே இல்லை அதை சும்மா தான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கேஸ் வந்து டிசைட் ஆகும் ஜட்மெண்ட் வரும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டாவது கேஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் கேசவானந்த பாரதி வழக்கு ஓகேவா முக்கியமான கேஸ் தான் கொடுத்துருக்கேன் நிறைய கேஸ் இருக்குது ஆனால் இதுதான் டிஎன்பிஎஸ்சியில் வந்து அதிகமாக கேட்டது என்னென்னா பெருபாரி கேசவநந்த பாரதி எல்ஐசி கேஸ் ஓகேவா எல்ஐசி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு மூணு கேஸ் இருக்குது இந்த பெருபாரி கேஸில் என்ன சொல்கிறாங்க இது பார்ட்டே கிடையாது சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பகுதி இல்லை நாட் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதுக்கப்புறம் கேசவநந்த பாரதி வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இது அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் அதான் இந்த கேஸ் மூலமாக தான் என்ன நடக்குது நம்ம என்ன பண்ணுறோம் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செகன் நம்ம மூலமாக நம்ம முன்னாடி பார்த்தோம்ல திருத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருத்தி மூணு வார்த்தையை சேர்த்தாங்க என்னென்ன வார்த்தை செக்யூலர் சோசியலிஸ்ட் அப்புறம் இன்டர் அப்படின்ற ஒரு மூணு வார்த்தையை சேர்த்துருப்பாங்க ஓகேவா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எல்ஐசி கேஸுன்னு ஒன்று நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இன்டெர்னல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்போட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான் இந்த முகப்புரை பிரியாம்புலன்றது இன்டெர்னல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கேஸு ஒன்று பார்ட்டு இல்லைன்னு சொல்கிறது இன்னொன்று வந்து பார்ட்டு தான் அப்படின்னு சொல்லுது அப்புறம் மூணாவதாக வந்து இது இன்டெர்னல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இதுதான் வந்து ப்ரிலிமினரிக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு டேட்டாஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முகப்புறையை பற்றி நிறைய பேர் நிறைய கருத்துகள் சொல்லியிருப்பாங்க இதில் அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் ஒன்று ஒன்று இருக்குது ஓகேவா அதை மட்டும் நான் சொல்கிறேன் இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கீ நோட் ஓகேவா கீ நோட் அப்படின்னு யார் சொல்கிறான்னா எர்னஸ் பர்கர் பிரியாம்புலீஸே கீ நோட் ஓகேவா அப்படின்னு சொன்னது யார் எர்னஸ் பர்கர் மேலே இங்கிலீஷ்ல இருக்கு கீழே தமிழில் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து ஜுவல்சஸ் ஜுவல் செட்டு ஜுவல் செட்னா அணிகலன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் அதுக்கப்புறம் யாட் சிக் யார்ட் சிக்னா ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க யார் சிக்னான்னா ஊன்றுகோல் அதுக்கப்புறம் கீ டு தி கான்ஸ்டியூஷன் இதையும் நோட் பண்ணிக்கோங்க சும்மா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து சோல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய அரசியாத முகப்புரை வந்து ஒரு சோல் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பிரியாமுலீசியா சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு யார் சொன்னதுன்னா பண்டிட் தாஸ் பார்க்கவா பண்டித் தாக்கூர்தாஸ் பார்க்கவா அப்படின்றவர் சொல்கிறாரு சொல்றாரு யாட்ஸ்டிக்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறார் கீ நோட்டுன்னு சொன்னது யாரு எர்னஸ் பர்கர் ஓகேவா எர்னஸ் பர்கர் அதுக்கப்புறம் யார்ட் யாட்ஸ்டிக் சோல் அப்படின்னு சொன்னதெல்லாம் யாரு பண்டித் தாக்குர்தாஸ் பார்க்கவா பண்டித் தாக்குர்தாஸ் பார்க்கவா அப்படின்றவர் அதுக்கப்புறம் ஆரஸ்கோப் அப்படின்னு சொன்னது யாருன்னா கே எம் முன்ஷி ஓகேவா கே எம் முன்ஷி அப்படின்றவர் ஜாதகம் ஓகேவா முகப்புரை என்பது அரசியலமைப்போட ஒரு ஜாதகம் அதாவது ஆரஸ்கோப் அப்படின்னு சொல்கிறது யார் கே எம் முன்ஷி அப்படின்னு சொல்கிறவர் அதுக்கப்புறம் இந்த நீண்டகால் கனவு ஓகேவா நீண்ட நாள் கனவு இந்த முகப்புரைன்றது நம்மளுடைய லாங் டைம் ட்ரீம் அப்படின்னு சொன்னது யார் அல்லாடி கிருஷ்ணசாமி அல்லாடி கிருஷ்ணசாமி அப்படின்றவர் சொல்லியிருப்பார் அவ்வளோதான் இந்த இருந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இருந்து ப்ரீவியஸ் இயரில் ஏதாவது கொஷின் கேட்டிருக்காங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காமிச்சிட்டு இந்த க்ளாஸை நம்ம முடிச்சிக்கலாம் இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் ஏன்னால் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸை வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன் அடுத்த வீடியோ போடலாமா அப்படின்றத நான் பிளான் பண்ணணும் ஏன்னா நான் உட்காந்து நோட்ஸ் எடுக்கணும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தரணும் அதனால் என்ன பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு கிளாஸ் வேணும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட ஓகே பார்த்துக்கலாம் நம்ம வேறு மாதிரி வீடியோஸ் போடலாம் உங்களுக்கு பாலிட்டி ஃபுல் கிளாஸ் இது மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூவில் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயரில் ப்ரியாம்பிளில் இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின் பார்க்கலாமா அரசியலமைப்பில் முகப்புறையில் குறிப்பிட்டுப்பட்டுள்ள கொள்கையிலும் வரிசைகளை காணுங்க ஓகேவா நம்ம பார்த்தோம்ல ஆர்டர் வைஸாக வரிசைப்படுத்த சொல்லி இங்கே பாருங்கள் ட்ரிபிள் எஸ் டிஆர் நம்ம ஷார்ட்கட் சொன்னோம் ட்ரிபிள் எஸ் டிஆர் சாவரின் முன்னாடி வருதா சாவரன் முன்னாடி வரும் நம்ம சொல்லியிருந்தோம் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இந்த ஆர்டரில் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இது ஒரு ஃபஸ்ட் கொஷின்னு அடுத்த கொஷின் நான் காமிக்கிறேன் இதை நான் சொல்லியிருந்தேன் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் யார் பாஸ் பண்ணது முகப்புறையின் நோக்க தீர்மானத்தை குறி குறிக்கோள் தீர்மானம் இருக்குல்ல அதை கொண்டு வந்தது யாருன்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க யார் ஜவஹர்லால் நேரு நம்ம பார்த்தோம் ஓகேவா இதுதான் வந்து செகண்ட் கொஷின் தேர்ட் கொஷின் நான் காமிக்கிறேன் எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் சோசியலிசம் மதச்சார்பற்ற என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது மொத்தம் மூணு வார்த்தை சேர்த்துருக்காங்கன்னு நான் சொன்னேன் ஓகேவா என்னென்ன வார்த்தை சோசியலிஸ்ட்டு செக்யூலர் இன்டர்கிரிட்டி அப்படின்ற ஒரு மூணு வார்த்தையை சேர்த்துருப்பாங்க அது எந்த அமென்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க எப்போது ஃபார்ட்டி செகண்ட் அமன்மெண்ட் நைன்டீன் சிக்ஸ் இதையும் நம்ம சொல்லிட்டோம் ஓகேவா அவ்வளோதான் இங்கே பாருங்க இந்த டேட்டு நம்ம கொடுத்துருந்தோம்ல டிசம்பர் தேர்ட்டின் கொடுத்துருந்தோம் இங்கே நவம்பர் தேர்ட்டீன் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்போ எது பொருந்தல அப்படின்னு கேட்குறாங்க கீழ்கண்டவற்றோல் சரியாக எது பொருந்தவில்லை ஓகேவா நாட் மேட்ச் கரெக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நேரு மூவ் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எந்த டேட்டு நம்ம பார்த்தோம் டிசம்பர் தேர்ட்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் பார்த்தோமா இங்கே அப்படியே நவம்பர் தேர்ட்டி நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதை பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மற்ற டேட்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா அதுக்கப்புறம் வேற நம்ம டெஸ்ட்டில் கூட இந்த டேட்டை கொடுத்துருந்தோம் நம்ம டெஸ்ட் பேட்ச் நடத்திட்டு இருக்கோம் ஓகேவா நான் ஒரு நாற்பத்தேழு டெஸ்ட்டு வந்து போட்டிருக்கோம் இதில் இருந்தெல்லாம் கொஷின் எடுத்திருக்கோம் அரசியல் நிர்ணய சபையை வந்து தேசிய கொடியை என்னைக்கு ஏற்றுக்குச்சு அப்படின்னு டெஸ்ட் பேச்சில் கேட்டோம் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கோம் பாலிட்டியிலேருந்து பேசிக்காக சிக்ஸ்து செவன்த் எய்த்தில் என்ன கொஷின் கேட்க முடியுமோ அதெல்லாம் டெஸ்ட் பேச்சில் கேட்டிருக்கோம் நாற்பத்தேழு டெஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு பாலிட்டி தான் டெஸ்ட் நடந்துட்டுருக்கு விருப்பமானவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம எப்பவுமே கொஷின் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தான் வந்து கொஷினும் எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கான ப்ரூஃபும் எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க அப்படின்ற ப்ரூஃபும் நாம் வந்து அப்பப்போ வந்து டெஸ்ட் பேச்சில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இது போல் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம் நீங்கள் யூஸ் பண்ணி படிங்க டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணி விருப்பம் இருக்கவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க அதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் க விருப்பம் இருக்கவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து என் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஜாயின் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி நடந்திருந்தால் கூட டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதோடய கொஷின் பேப்பர் பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதலாம் வாழ்த்துக்கள் அரசு ஊழியராக நன்றி